பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சபரிமலையில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.90 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோப்கார் அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய வன அமைச்சகம் அனுமதி கொடுத்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் மண்டல பூஜை, மகர ஜோதி நாட்களில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்கின்றனர். பம்பையில் இருந்து சன்னிதானத்திற்கு பக்தர்கள் எருமேலியிலிருந்து பெரிய பாதை வழியாக அல்லது பம்பையிலிருந்து நடந்து செல்ல வேண்டும். ஆனால் சன்னிதானத்திற்கு தேவையான பூஜை மற்றும் இதர பொருட்கள் டிராக்டரில் கொண்டு செல்லப்படுகின்றன. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் கோவிலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை டிராக்டரில் கொண்டு செல்வதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது. எனவே பம்பை முதல் சன்னிதானம் வரை 2.90 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோப்கார் அமைக்க தேவசம் போர்டு முடிவு செய்தது. இதற்கு வனத்துறையின் நிலம் 1.5 ஏக்கர் தேவைப்பட்டது. இந்நிலையில் வனத்துறையிடமிருந்து அந்த நிலத்தை பெற்று அதற்கு ஈடாக 4.53 ஹெக்டர் வருவாய் துறையின் நிலத்தை வனத்துறைக்கு வழங்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. ரோப்கார் செல்லும் பாதையில் 5 இடங்களில் 40 மீட்டர் முதல் 70 மீட்டர் உயரத்திற்கு டவர்கள் அமைக்கப்படவுள்ளன. இதனால் மொத்தம் 20 மரங்கள் மட்டுமே வெட்டப்படும் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதையடுத்து இந்த திட்டத்திற்கு மத்திய வன மற்றும் சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சகம் அனுமதி கொடுத்துள்ளது. ஆனால் 80 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் ரோப்கார் வசதி பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அல்ல என்றும், கோவிலுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல மட்டுமே எனவும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இதற்கான கட்டுமான பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.